Hi friends, welcome to இன்னைக்கு video with Sudha. இன்னைக்கு வந்து என்னோட வீட்டுக்காரர் வந்து என்ன மீன் கொண்டு வந்தாருன்னா உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு வந்து என்னோட வீட்டுக்காரர் வந்து கிளாத்தி மீன் தான் கொண்டு வந்தாரு. அடுத்து நான் அந்த மீனை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தான் செஞ்சிருந்தேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் போட்டில் என்ன மீன் பிடிச்சாங்கங்கிறத பார்த்துட்டு வாங்க, அடுத்து நம்ம சமைப்போம். இப்போ என்னென்ன மீன்லாம் வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கிளாத்தி மீன், இதுதான் இன்னைக்கு கொண்டு வந்த மீன். இது வந்து தோல் கிளாத்தி. இன்னைக்கு வந்து எங்கள் போட்டில் வந்து நிறைய மீன் கலந்து வந்திருக்கு. வலையிலப்பட்ட மீன் எல்லாத்தையுமே இப்போ கூடையில் தனித்தனியாக பிரித்து வைக்கிறாங்க. இது வந்து ஓரா மீன், அப்புறம் ஒரு அஞ்சு மஞ்சப்பாறை வந்திருக்கு, அப்புறம் இது வந்து ஒரண்ட மீன், அப்புறம் இது வந்து உருண்ட ஆராம்பு, அப்புறம் இது வந்து மஞ்சக்கீழி. இந்த மீன் வந்து மஞ்ச ஆராம்பு. இந்த மீன்களை எல்லாம் கலசல் மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த மீன்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ரேட்டு போகாது. இப்போ போட்டில் மீன் வெட்டுறதை தான் காமிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் போட்டில் உள்ள ஒருத்தவங்க தான் இன்றைக்கி மீனை வெட்டுறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு தினமுமே வெட்டி கொண்டு வர மாட்டாங்க. எப்பயாச்சும் டைம் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி போட்டில் வச்சே வெட்டி க்ளீன் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. இந்த மீன் பேர் வந்து தோல் கிளாத்தி. இந்த மீனோட தோல் வந்து கொஞ்சம் ரஃப்பாகவே இருக்கும், அதனால இந்த மீனில் உள்ள தோலை உரிச்சிட்டு தான் இதை வந்து சமைக்கணும். இந்த மீனை வந்து குழம்பு வைக்க மாட்டோம், எப்போவுமே பொறிக்க தான் செய்வோம். இந்த மீன் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரேட்டு வந்து கம்மி தான். கேட்டேன் என்னோடய வீட்டுக்கார்கிட்ட எவ்வளோக்கு இந்த போகணும். இந்த மீன் வந்து ஒரு கிலோவே 20 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்களாம். இந்த வகை மீன்களை வந்து கலசல் மீன்கள் தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மீனோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மீனோட டேஸ்ட்டு வந்து சிக்கன் டேஸ்ட்டு தான் இருக்கும். சிக்கன் எப்படி எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த மீன்லேயுமே மீன் ஸ்மெல்லே இருக்காது, சிக்கன் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஒரு அஞ்சு மஞ்சப்பாறை கிடந்துச்சுல, அதையும் இப்போ வெட்டுறாங்க. இந்த மாதிரி மீனை கட் பண்ணி வீட்டுக்கு ஆளுக்கு கொஞ்சமாக கொண்டு போவாங்க. இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் பிரியாணி தான் செய்ய போகிறேன். இந்த மீன் வந்து அப்படியே சிக்கன் மாதிரி தான் இருக்கும், நமக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது.
ஃபிஷ் மாதிரி டேஸ்ட்டில் இருக்காது, இது சிக்கன் மாதிரி தான் இருக்கும். இந்த மீன் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சம் பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல மீனில் வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஊற வச்சு வைக்க போகிறேன். நீங்கள் வந்து சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக வத்தத்தூள் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு தேவையானதை கட் பண்ணிக்கிடுவோம். இன்றைக்கி வந்து 1/2 கிலோ அளவு பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு நான் 3 பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து தக்காளி கட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து குட்டி குட்டியாக ஒரு 7 தக்காளி எடுத்திருக்கேன். மீன் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் தக்காளி அதிகமாகவே சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியும் கட் பண்ணியாச்சு. இப்போ மல்லி இலையும் கட் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ புதினா மல்லி இலை எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மீனை பொறிக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன், அது கூடவே கொஞ்சம் நெய்யும் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து பொறிச்சமாக்கும் மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீனை வந்து எண்ணெயில் வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். நம்ம வந்து பிரியாணிக்குள்ளேயும் சேர்க்க போகிறோம், அப்போ வந்து அதுலேயுமே வெந்துடும். இந்த மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், லைட்டாக போட்ட உடனே வெந்துடும், அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி மட்டும் எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லா மீனையும் பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சு கொஞ்சமாக நெய், அப்புறம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து ரம்பாயில சேர்த்துக்கிறேன். அடுத்து வெட்டி வச்ச மல்லி இலை புதினாவையும் சேர்த்துக்கிறேன். புதினா மல்லி இலை வந்து நிறையா சேர்க்கணும், அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து மீன் பொரிச்ச எண்ணெயும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெட்டி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிருச்சு, இதுக்கு மசாலா சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக மல்லித்தூள், சீரகத்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கிறோம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றணும். நான் வந்து 1/4 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 2 உலக்கு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூடவே எடுத்து வச்ச சீரக சம்பா அரிசியும் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்து பொரிச்சு வச்ச மீனையும் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம மீனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி நல்லா வத்தட்டும். இப்போ தண்ணி நல்லா வத்துனதும் நம்ம வந்து தோசைக்கல்லை வச்சு தம் போடணும். இப்போ வந்து தண்ணி வத்திருச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே நான் பிரியாணி சட்டியை வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு தம் போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். அவ்வளோதான், இப்போ நம்ம போட்ட தம்மில் தான் இந்த அரிசி வேகும். இப்போ நமக்கு அரிசி குழையாமல் நல்லா வெந்துருச்சு. நம்ம 1 உலக்கு அரிசிக்கு 1/2 உலக்கு தண்ணி கரெக்டாக வச்சோமாக்கும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சிக்கன் பிரியாணி மாதிரியே இருந்துச்சு. ஏற்கனவே நான் ஷீலா பிரியாணி போட்டிருக்கேன், அது கூட அந்தளவுக்கு டேஸ்ட் எனக்கு தெரியலை. எனக்கு இந்த மீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இந்த மீனில் நான் இன்றைக்கி பிரியாணி செஞ்சேன். இது கூடவே வெங்காய சம்பல் மட்டும் போதும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மீன் கிடச்சிச்சின்னா வாங்கி செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.
நல்லா இருக்கா? செல்லு பாப்பா நல்லா இருக்கு டேஸ்டா. நீ செல்லு பாப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா.